ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்ததாக 2 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, 1 பிரிஞ்சியலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்ததாக 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததாக 1 தேங்காய்ச்சில், 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கடாயில் 100 ml ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு, சீரகம், பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சியலை, இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை 1-10 நிமிஷம் வதக்கி விடுங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்த மாதிரி கையிலையே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. கூடவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம சிக்கன் கொஞ்சம் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் 1 மூடி போட்டு 1 கால் மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக 1 கிண்டி விடுங்க. இப்போ கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து லைட்டாக 1 கிண்டி விடுங்க. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 மூடி போட்டு 1-10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது பாருங்கள், சிக்கன் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்ச கிரேவியும் காலி ஆயிரும், வச்ச சாதமும் காலி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.